வணக்கம், வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடியோவில் தென்காசி குத்துக்கல் வலசை பகுதியில் புது வீடு ஒன்று 3BHK 2+ ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்கு. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஜாஸ்மின் நகர்லேருந்து உங்களுக்கு எலத்தூர் மதுரை மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம். ஸோ இந்த தார் ரோட்டில் போய் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு, கரெக்டாக 3.31 செண்டில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் போர் பார்த்தீங்கன்னா 700 அடியிலையும் சம்பு பார்த்து 2000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் அமைச்சிருக்கிறாங்க. உங்கள் ஹாலிலிருந்து வெளியே பார்க்க சிங்கிள் விண்டோவாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தால் நல்ல டிசைனில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட மெயின் ஹால் பார்த்திங்கன்னா 16x16 அளவில் பெரிய அளவில் சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஹாலோட ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிசைனில் லைட் ஃபிட்டிங்கோட சூப்பராக அமைச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டை கெட்டிருக்க பில்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ஃபால் சீலிங் ஒர்க்னாலும் சரி, எலிவேஷன் ஒர்க்னாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து பார்த்து வீடு கட்டுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூம் வந்துடும். ஸோ நல்ல டிவி வைக்கிறதுக்கும் சரி, ஷோகேஸ் வைக்கிறதுக்கும் சரி, நல்ல ஒரு ஸ்பேஸஸான இடங்கள். இந்த ஹாலோட வால்லே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஷோகேஸ் வைக்கிறதா இருந்தாலும் ஃப்ளவர் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஹால்லேருந்து அப்படியே பெட்ரூம், ஒன் சைடில் மட்டும் வேறு கலர் கொடுத்து வுட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங்கும் வந்துடும். ஸோ இந்த வுட் ஃபினிஷிங் கீழே அப்படியே நம்ம ஒரு பெட்டை தூக்கி போட்டோம் அப்படின்னா பெட்ரூம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்லாப் எல்லாமே உள்ள பண்ணி கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு வீடு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x11 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட வென்டிலேஷனுக்கு விண்டோவும் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும். மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக நல்லா டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது, 3 பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் தான் உங்களுக்கு. ஹாலிலிருந்து பெட்ரூம், ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சனுக்கு என்ட்ராகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைனில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வால்லே டிசைன் பண்ணியிருக்க ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு வீட்டில். ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸஸாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வாஷ் மிஷின் வைக்கிறதுக்கும் தனி டேப் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சனில் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்லாப் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே வந்துக்கலாம். தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம இடங்கள் பேசி முடிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய க்ரோத்து. ஸோ இந்த வீடு உங்களுக்கு 2+ ஹவுஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹாலிலிருந்து அப்படியே ஸ்டேர்கேஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா சைடு வாலில் நல்லா ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வீட்டோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸில் சைடில் பார்த்திங்கன்னா SS ஸ்டீலில் பண்ணியிருக்கிறாங்க கைப்பிடி. உங்களுக்கு வாலில் பண்ணியிருக்க டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கோடு வந்துடும். உங்களுக்கு வாலில் பார்க்குறதுக்கு கிளாஸ் வித் லைட்டோடு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நைட் டைமில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பால்கனி கூட. ஸோ ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சுற்றி வீடுகள் தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியாவில் இந்த ஜாஸ்மின் நகரில் உங்களுக்கு வீடு கட்டி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மதுரை மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசஸான வீடு, நல்ல ஒரு டிசைனோட, நல்ல ஒரு எலிவேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிட் அவுட் பார்த்தீங்கன்னா 6.5x16 அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம். ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், 10x16 அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு வாலில் வுட் ஃபினிஷிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க லைட் ஃபிட்டிங்கோட. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ டைல்ஸ் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோட்டிங், நல்ல ஒரு டிசைனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு சின்ன பெட்ரூமும். ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11.75x8 அளவுலையும். ஸோ இந்த பெட்ரூம்லையும் நம்ம பெட் எல்லாமே உள்ளே போட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு ஸ்லாப்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம், வடக்கு பார்த்த வீடு, 2+ ஹவுஸ், 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் வந்துடும்.
ஸோ குவாலிட்டி வைஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.3 செண்ட்டு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இடங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசஸாக இருக்குது எல்லாமே. இந்த வீட்டோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது, ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.